சின்ன ப்ரெஸ் மீட் பார்த்தேங்க. நம்ம எக்ஸ் சிங்கம், சேட்டுக்குட்டி, ப்ரெசண்ட் சேட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் போயிருக்கார். அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் அவர் வந்து இந்த ரொம்ப வருத்தத்தை தெரிவித்தார். ரொம்ப டீப்பாக வருத்தமாக இருக்கான் அவருக்கு. எதுக்காகனா, அந்த ஒரு பைனாப்பிள் விற்கிற ஆளை போட்டு மொக்கு மொக்கு மொக்கியிருக்காங்க. மனுஷனை கொஞ்சம் விட்டுருந்தா கொலை பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு போலீஸ் லேடி கான்ஸ்டபிள் இருந்தாங்க, அந்த அம்மா காப்பாற்றிருச்சு. அதுக்கு அண்ணாமலை போய் அந்த ரெண்டு தியாகி போராட்ட தியாகியோட வீட்டுக்கு போயிருக்காராம். அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு மனசில் ஆறுதல் கொடுத்து, ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்கான், என்னன்னா ஒரு பயங்கரமான வீர தலைவர்கள் கடிச்சிட்டாராம் அண்ணாமலைக்கு, அவங்க கட்சிக்கு. அடக்கிற்கு சொங்கி பயலுகளா ஏண்டா, பைனாப்பிள் வாங்கி தின்னுப்ட்டு அவர் முத்துசாமி ஐயா கிட்ட காசு கேட்டதுக்கு அடிச்சிருக்காங்க. இஷ்யூ பெருசானதுக்கப்புறம் இதோ பிரதமரை இழிவுபடுத்திட்டாங்களாம். குழந்தைங்க பிரதமரை இழிவுபடுத்துகிறாங்களாம். ஒரு 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 தள்ளுவண்டி வச்சுட்டு பைனாப்பிள் வித்துட்டு இருக்க வியாபாரி பிரதமர் இழிவுபடுத்துகிறாங்களாம். ஷோ சாமி, என்னதான் கொடுமையாக இருக்குல்ல, இல்லை கொடுமையாக இல்லையா இது? தியாகியா, அவங்க ரெண்டு பேரும் தியாகியா இவங்க கட்சிக்கு, பெரிய தலைவராக வரப்போகிறாங்களா? அதில் கூறாரு, எப்படி நான் வெயிலபிள் செக்ஷனில் போடலாம்? ஏன் நீ போலீஸ்காரன் தான் இருந்திருந்த, ஒரு போலீஸ்காரனை தள்ளிட்டு, போலீஸ் அங்கே நிறுத்துது, தள்ளிட்டு ட்ரெஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் கடைக்குள்ளே, ஒரு மொபைல் ஷோரூம்குள்ளே ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ளே போகிறாங்க. அங்கே ஒருத்தரை தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, அவர் அன்கான்ஷியஸாகி கீழே விழுந்துடுறாரு. இதுக்கு நான் வெயிலபிள் போடாமல் என்ன செக்ஷன் போடுவாங்க அண்ணாமலை? ஏன்பா சிங்கம், நிஜமாக சிங்கமாயா நீ? இல்லை புரியல எனக்கு. அவர் ஃபோன் வாங்கி கொடுக்கறது கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து அவர் ஃபோன் கையில் கடிச்சிருக்கு. முத்துசாமி ஐயக்கிட்ட பேசுனா, ஐயா என்ன ஐயா பிரதமருங்கிறீங்க, ஏதோங்கிறீங்க, நான் பைனாப்பிள் வித்துட்டு இருந்தேன், தண்ணி அடிச்சுப்ட்டு சரக்கு அடிச்சுப்ட்டு வந்து பைனாப்பிள் சாப்பிட்டு அடிச்சு விட்டாங்க ஐயா, காசு கேட்டதுக்குன்னு சொல்கிறார் அவர். அந்த போலீஸ் அம்மா இருந்தாங்க, நல்லதாக போச்சு, காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நாங்கள் மாப் லிஞ்சிங் நடந்திருக்குங்க பல இடத்துல, மாப் லிஞ்சிங் நடக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எப்படி அப்படி மிருகத்தனமாக அப்படி கேட்குறாங்கல்ல, வாடா வெளியே, வாடா வெளியேன்ட்டு. அப்பாவி மக்கள் தான் கடிப்பாங்களா உங்களுக்கு? ஸோ சாமி, ஏதோ ஒன்று இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இவங்க பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆ ஹலோ 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 ஐயா, முத்துசாமி ஐயாங்களா? ஆமாங்க சார, வணக்கம் சார. பியூஷ் பேசுறேன் சார், சேலத்துலேருந்து. எப்படி பியூஷுங்க ஐயா? சரிங்க, சேலத்துலேருந்து பேசுகிறேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் உங்களை, ரெண்டு மூணு நாளாக. சரிங்க, ஃபோன் யாருக்கு சார் இருந்தது? ஃபோன் யார்கிட்ட இருந்தது? போன் போலீஸ் ஸ்டேஷன் சார். ஏன், என்னாச்சு, என்ன சொல்லி வாங்கிட்டாங்க உங்ககிட்ட? சரிங்க, கொஞ்சம் பிரச்சனை ஆகி பார்த்தீங்க, அடிக்கடி கேட்டு நான் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சிட்டாங்க, ஃபோன் அவங்க வச்சுருந்தாங்க சார். அவங்க ஃபோன் வாங்கிட்டாங்களா உங்ககிட்ட இருந்து? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ சரி, நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி. சரி, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் யாரோ ஃபோன் எடுத்தாங்க உங்கள் ஃபோனை? ஆ சரி சரிங்க. அதுக்கப்புறம் எஸ்பி கிட்டலாம் பேசினேன். சரிங்க சார். அப்புறம் பல ஊடகத்தில் பேசினேன், இந்த மாதிரி முத்துசாமியா ஃபோன் எடுத்துக்கிட்டாங்க, என்ன நியாயம் நியாயமா இல்லைன்ட்டு பேசிட்டு. சரி, நல்லதாக போச்சு உங்ககிட்ட உங்கள் ஃபோன் வந்துருச்சு. இல்லை, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சார், அது இல்லை கூப்பு கொடுக்கறது சொல்லிட்டு வச்சுருந்தாங்க சார். இல்லை சார், உங்கள் ஃபோன் ஃபஸ்ட்டு வாங்கவே கூடாதுல்ல. உங்கள் ஃபோன் வாங்கிடுவீங்க தெரியுங்க எனக்கு. நம்மளைய ஒரு ஆள் பிடிச்சி அடிச்சு போட்டாருங்க, அதனால கேஸ் கொடுத்தோம்னா நான் டெஸ்ட்டுக்கு போயிட்டேன் ஹாஸ்பத்திரி. நாலு நாள் ஆச்சு நிக்க வெளியே வந்தேன் டெஸ்ட் முடிஞ்சு, அப்படியே நீ போய் கேட்டாங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, உடம்பு நல்லா இருக்காங்க உங்களுக்கு? நல்லா இருக்கு சார். நீ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தலைவலிங்க, கொஞ்சம் நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க, அதிகமாயிடுதுங்க. ஓ ஓ, அன்னைக்கு என்னங்க நடந்தது சார்? அன்னைக்கு என்னதான் நடந்தது? அப்படி பைனாப்பிள் வித்துட்டு இருந்தேன் பத்து இருபது வருஷமா,
சாராய் கிடக்கிட்டு ஏன் வர மாட்டேங்க கூட்டம் இருந்ததுங்க, நாங்க ஓரமா தள்ளி போட்டாங்க, ஓரமா தள்ளி போட்டுங்க. அப்புறம் மறுபடி ரெண்டு மூணு பேர் வந்து வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க இந்த சாராயம் குடிச்சவங்க சாமி. அது யாரும் தெரியல, அவங்க காசு கொடுக்க முடியாது கேட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ரெண்டு மூணு பேர் வந்து அடிச்சு போட்டாங்க, நீங்க எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியலீங்க. அப்புறம் நம்ம இப்ப போலீஸ்காரம்ம வந்து அந்த போனு கடை ஒன்று இருக்குது உள்ள பூர்விகா மொபைல் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க கண்ணாடி ரூம்ல, அப்பவும் வந்து அடிச்சு போட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா அப்படியே கூட்டிட்டு வெளியில அவையிலாம் போக சொல்லி போட்டு அதை கூட்டிட்டு வந்து பேசல வச்சுட்டாங்க சாமி. கொஞ்சம் அடி வாங்கிட்டு நல்லாவே வச்சுட்டாங்க. சரிங்க, நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என் பேர் பியூஷ் ஐயா, சேலத்துல இருந்து. சரிங்க, நன்றிங்க.